வணக்கம் அன்பு நண்பர்களே. மகா ஞானிகளையெல்லாம் ஈஸ்வர சுரூபமாக சர்வ வியாபின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் சொல்லாமலோ தெரியப்படுத்தாமலோ சூட்சமமான பல விஷயங்களை தானே அறிந்து கொண்டிருப்பார்கள். அதற்கு உதாரணமாக இருந்த சில நிகழ்வுகளை பார்க்கலாம். ஒரு முறை பக்தர் ஒருவர் மகாபெரியவருக்கு காலடியில் பூஜைக்காக இடப்படும் மலர்கள் எல்லாம் வாடிருதே அப்படின்னு மனக்லேசம் கொண்டார். அவருக்கு வாடா மலரை வந்து அர்ச்சனை கொடுக்கணும், அவரு காலடியில் போடணும்னு. வாடா மலர்னா என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 108 தங்க புஷ்பங்களை பொற்கொள்ளர்கிட்ட சொல்லி செஞ்சு வாங்கினார். எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டியான பூக்கள். அதை அத்தனையும் ஒரு கவரில் போட்டுக்கிட்டு காஞ்சி மடத்துக்கு வந்து மகாபெரியவரை பார்க்க வர்றாரு. மகாபெரியவரை பார்த்து வணங்கி பக்கத்துல நிக்கும் போது மகாபெரியவர் அந்த கவரை ஏறிட்டு பார்த்துட்டு, என்ன தங்கமெல்லாம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பக்தரும், பெரியவாவோட பாதங்களுக்கு இடப்படுற புஷ்பங்கள்லாம் வாடக்கூடாதுங்கிறதுனால தங்கத்துல செஞ்சுட்டேன், இதை காணிக்கையா ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக 111 மலர்களா செஞ்சிடறது அப்படின்னு மகாபெரியவர் கேட்கவும், இல்ல மகாபெரியவா, 108 மலர்கள் தான் செஞ்சேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல 111 அப்படின்னு மகாபெரியவர் சொல்லவும், அங்கேயே வந்து அந்த பக்தர் அதை எண்ணி பார்க்கவும் சரியா 111 இருந்துச்சான். மடத்துல அதை சமர்ப்பிச்சதுக்கு பின்னாடி அந்த பொற்கொளர்கிட்ட அந்த பக்தர் போய் கேட்டாரு, ஏன் 111 செஞ்சீங்க, நான் 108 தானே தயார் பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்கவும் அந்த பொற்கோளர் சொல்லியிருக்காரு, எல்லாமே சின்ன சின்ன மலர்கள், ஏதாவது 1-2 தொலைஞ்சு போச்சுன்னா பூஜையே நின்று போயிடும், இல்லை மனசு கஷ்டமாயிடும், அதனால தான் எதுக்கு இருக்கட்டுமேன்னு 3 மலர்கள் வந்து அதிகமாக செஞ்சேன் அப்படின்னு பொற்கோளர் சொன்னார். இவர் அதிகமாக 3 மலர்கள் செஞ்சது அவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இன்னொரு முறை பக்தர் ஒருவர் மகாபெரியவரை பார்க்க வந்திருந்தாரு. அப்போ அவரு கையில பணம் இல்லாத சூழல், ஆனா அன்னைக்கு மகாபெரியவரை பார்த்தாகணும்னு அவருக்கு ஒரு உந்துதல் இருந்தது. மகாபெரியவரை நேர்ல வரிசையில் நின்று தரிசனம் பண்ணும்போது எல்லா பக்தர்களும் தன் கையில் இருந்து காணிக்கையும் பழங்களும் பொருட்களும் அவர் காலடியில சமர்ப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பக்தருக்கோ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. தயங்கி தயங்கி முன்னாடி நகர்ந்து வந்தாரு. மகாபெரியவரை மனதார வேண்டிக்கிட்டு தன் கை வச்சிருந்த குறைந்த அளவே ஆன அந்த பணத்தை அப்படியே தட்டுல சமர்ப்பிச்சுட்டு வணங்கிட்டு வெளியில வர்றாரு. வரும்போது மனசு ஃபுல்லா கலக்கம், இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டோமே, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லையே, இப்ப எப்படி ஊரு போய் சேரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கத்தோட வந்துட்டு இருக்காரு. ஒரு சோடா குடிக்கிறது கூட அவருக்கு அப்ப காசு இல்லை. மடத்துக்கு எதிர்த்தாப்பல் நின்று என்ன பண்ணலாம்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது மடத்துக்குள்ள இருந்து ஒரு சிப்பந்தி வேகமா ஓடி வர்றாரு. உன்ன மகாபெரியவா உள்ள கூப்பிடுறாரு அப்படின்னு அந்த சிப்பந்தி சொன்னாரு. மகாபெரியவா என்ன கூப்பிடுறாரா அப்படின்னு அந்த பக்தர் ஓட்டமும் நடையமா உள்ள ஓடி இருக்காரு. அப்போ மகாபெரியவர் இந்த பக்தரை பார்த்து சொன்னாராம், நீயோ சம்சாரி, ஏன் கையில இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து அவர் கையில கொடுத்தாராம். சுத்தி இருந்த பக்தர்களுக்கெல்லாம் ஆச்சரியமும் அந்த பக்தர் மேல ஒரு மெலிதான பொறாமையும், மகாபெரியவர் மூலமா அவர் பிரசாதம் வாங்கிட்டாரே அப்படின்னு. ஆனா அந்த பக்தருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பணத்தை வாங்கினா மட்டும்தான் அவர் பத்திரமா பஸ்ல வீடு போய் சேர முடியுங்கிறது மகாபெரியவா அதை சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு அனுகிரகித்தார். இதே போல இயக்குனரும் பத்திரிகையாளருமான திரு சோ அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு அனுபவம். அவர் ஒரு முறை காஞ்சிபுரத்துக்கு மகாபெரியவரை பார்ப்பதற்காக தங்களது பத்திரிகை குழுவினரோடு வண்டியில போய்கிட்டு இருக்காரு. போற வழியில நிறைய விஷயங்களை பத்தி அவங்க விவாதிச்சுட்டு வர்றாங்க. அப்படியே மகாபெரியவரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது சோ வந்து பக்கத்துல இருந்த குருமூர்த்தி கிட்ட கேட்டாராம், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லி இந்த விஷயத்துல மகாபெரியவர் ஏன் இப்படி நடந்துகிட்டாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு சோ வந்து கேள்வி எழுப்புறாரு. அப்படியே பேச்சு பலவித தலங்களை தொட்டு காஞ்சிபுரத்துக்கு அந்த வாகனமும் வந்தடைஞ்சது. மகாபெரியவரை பார்க்க அத்தனை பேரும் உள்ள வர்றாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் காலடியில அத்தனை பேரும் அமர்ந்து பொதுவான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. மகாபெரியவர் சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு சோவின் பக்கம் திரும்பி, இப்போ நான் அந்த விஷயத்துக்கு ஏன் இப்படி நடந்துகிட்டேங்கிறது உனக்கு தெரிஞ்சாகணும், இல்லைன்னா உன் மூளை சும்மா இருக்காது இல்லையா அப்படின்னு கேட்டாராம். பகீர்னு இருந்துச்சான் சோவுக்கு. உடனே அங்கிருந்து எந்திரிச்சு வேகமா வெளியில ஓடி வந்துட்டாராம் அந்த ஷாக்ல. அதற்கப்புறமா நிதானமா உள்ள வந்து அவர் காலடியை வணங்கி அமர்ந்த பின்னாடி மகாபெரியவர் அதற்கான விளக்கத்தை சொன்னாராம். இந்த விஷயத்த சோ அவர்களே தன்னுடைய எங்கே பிராமணன் அப்படிங்கிற தொடரின் போது அவர் வாயாலே இதை சொல்லியிருக்காரு. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தங்களுக்குள் விவாதித்த சில நொடிகளை விவாதித்த ஒரு விஷயத்த எங்கோ இருந்த மகாபெரியவர் துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல சம்பந்தப்பட்டவர்கிட்ட பதில் சொன்னது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சர்வ வியாபிங்கிறது. இதே போல
ஒரு முறை ஸ்ரீ மடத்துல ஒரு மாலை வேளையில பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. பக்தர்களுக்கு அருளுரைய வரிசையா அவரு மெய்மறந்து கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு மௌனமானவரு, அடடா விளக்கு அணைஞ்சு போச்சு, யானை மிரளுது, சற்று பதறியதை போல சொன்னார். உடனே இருந்த அனைவரும் இப்படி புரியாம திகச்சு போனாங்க. என்ன விளக்கு, எங்க யானை, பெரியவா என்ன சொல்றாரு, சுத்தி இருந்த யாருக்குமே எதுவுமே புரியல. உடனே அருகில இருந்த ஒருவரை அழைச்சு திருவனந்தபுரத்துல உள்ள ரப்பர் போர்டு சுவாமிநாத ஐயருக்கு உடனே போன் போட்டு எல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு கேளு அப்படின்னு சொன்னார். இவரும் அதே மாதிரி திருவனந்தபுரத்துக்கு போன் போடும் போது அங்க இருந்த சுவாமிநாதன் ஐயர் அப்படியே திகச்சு போயிட்டார். அப்போ அந்த சுவாமிநாத ஐயர் விஷயத்தை விவரமா சொல்லும் போது அத்தனை பேருக்கும் பெரிய ஆச்சரியம். நடந்தது என்னன்னா, அன்னைக்கு திருவனந்தபுரத்துல மகாபிரியாவோட பட்டின பிரவேசம். மிகவும் தடபுடலா ஏற்பாடுகளை செஞ்ச சுவாமிநாத ஐயர் அப்படியே திருவிழா கோலத்தை கொண்டு வந்துட்டார். ஊர்வலத்திலயும் மக்கள் நிறைய கடந்துகிட்டாங்க. மகாபிரியவா படத்தை அப்படியே யானை மேல வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்க நேரத்துல திடீர்னு விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு. சட்டுன்னு விளக்கணையமோ யானை தடுமாறி மிரள ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் சிதறி ஓட ஆரம்பிச்ச அந்த கணத்துலதான் மகாபிரியவா அந்த வார்த்தையை இங்க உதிர்த்திருக்காரு. சுவாமிநாத ஐயர் உடனே மின்வாரி அதிகாரிகள்ட்ட கேட்கணான்னு வேகமா ஓடிக்கிட்டு இருந்த 4 அடி ஓடி இருக்க நேரத்துல திரும்பவும் வெளிச்சம் உடனே வந்துருச்சான். யானையும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து ஊர்வலமும் சுமூகமா தொடர ஆரம்பிச்சிருச்சான். திரும்பி அவர் ஊர்வலத்துக்கு வந்தப்போதான் மடத்துல இருந்து இந்த போன் கால் அவருக்கு போயிருக்கு. எங்கேயோ காஞ்சிபுரத்துல இருக்கிற மகாபெரியவருக்கு இந்த சிறிய சம்பவம் எப்படி தெரிந்தது, இந்த அற்புதமான தருணத்தை சுவாமிநாத ஐயர் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். கொஞ்ச நேரம் வெளிச்சம் மட்டும் வராம போயிருந்தா அன்னைக்கு என்ன ஆயிருக்கும். இதே போல ஒரு தம்பதி மகாபெரியவரை பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு பல வருடங்களா குழந்தைகளே இல்ல. அதனால மகாபெரியவரை வேண்டிட்டு ஊர் திரும்பின சில மாதங்கள்லயும் அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சது. குழந்தை பிறந்தவனே மகாபெரியவரோட காலடியில குழந்தைய போட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தாங்க. மகாபெரியவரை கண் குளிர தரிசனம் பண்ண பின்னாடி அந்த குழந்தைய அப்படியே அவரோட காலடியில வச்சு வேண்டிக்கிட்டாங்க. திருப்பி குழந்தைய அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு எடுக்கும் போது மகாபெரியவர் கேட்டாராம், அனுஷ நட்சத்திரம் தானே அப்படின்னு கேட்டாராம். தம்பதிகளுக்கு இன்ப அதிர்ச்சி, நாம சொல்லாமலே நட்சத்திரத்தை சரியா கேட்டுட்டாரு அப்படின்னு. மகாபெரியவரோட ஜென்ம நட்சத்திரத்திலேயே குழந்தை பிறந்தது ஒரு சந்தோஷம்னா, அவரோட சக்தியை நேரா பார்த்தது அந்த தம்பதியினருக்கு இன்னொரு சந்தோஷம். ஒரு முறை சேலத்தை சேர்ந்த வேணுகோபால் ஒரு ஆடிட்டர் மகாபெரியவரோட ஜெயந்திக்கு சதுர்மாசிய விழாவிற்கு நிறைய பொருட்களை அனுப்பி வச்சிருந்தாரு. அந்த விழா சிறப்பா நடக்கணுங்கிறதுக்காக பூஜைக்கான அத்தனை பொருட்களையுமே அனுப்பி வச்சிருந்தாரு. பெரிய வண்டி நிறைய அத்தனை பொருட்களும் மடத்துல வந்து இறங்குச்சு, எல்லாத்தையும் பரப்பி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய நீளமான ஒரு லிஸ்ட்ல வந்து மடத்து சிப்பந்திகள்லாம் என்னென்னலாம் பொருட்கள்லாம் வந்திருக்கு, லிஸ்ட் படி அத்தனையும் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் செக் பண்ணி முடிச்சாச்சு. பொருட்களை எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு போறதுக்காக ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த பக்கமா அந்த மகாபெரியவா லேசா ஏறிட்டு பார்த்தார். யார் இதெல்லாம் அனுப்புனது அப்படின்னு கேட்கவும் சேலம் ஆடிட்டரோட பேரை சொல்லியிருக்காங்க. ஒரு கணம் 100 கணக்கில் வந்து இறங்கின அத்தனை பொருட்களையும் லேசா சில நொடிகள் பார்த்தவர் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாராம். வந்துருச்சு மகாபெரியவா, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம், எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மகாபெரியவர் சொல்லியிருக்காரு, இல்லையே முக்கியமான ஒன்று வரலையே அப்படின்னு சொன்னாராம். மறுபடியும் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வேக வேகமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது தெரியலை. மகாபெரியவர்கிட்ட அதை கேட்கறதுக்கும் அவங்களுக்கு தயக்கம். தயங்கி தயங்கி அவங்க கேட்க எத்தனித்த போது மகாபெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உப்புடா உப்பு இன்ன வரல அப்படின்னு சொன்னாராம். அப்ப சிப்பந்திகள் வேகமா உப்பு பாக்கெட் இருக்கான்னு தேடி பார்த்தாங்களாம். சரியா அந்த 100 கணக்கான பாக்கெட்டுகள்ல உப்பு மட்டும் வந்து சேரலையாம். இப்படித்தான் ஒரு முறை ஒரு பக்தர் மகாபெரியவர்கிட்ட வந்து கண்ணீர் மல்க வேண்டிகிட்டு இருந்தாரு. தன்னோட தாய்க்கு திடீர்னு புத்தி பேதலிச்சு போனதாகவும் இப்போ நிலையில்லாம இருக்கிறதாகவும் மகாபெரியவா தான் இந்த கஷ்டத்தை போக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் தியானத்துல அமர்ந்த மகாபெரியவா அப்புறம் சொன்னாரு, உங்க அம்மா தினமும் ஸ்ரீ சக்கரத்தை வச்சு பூஜை பண்றாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா மகாபெரியவா, 20 வருஷமா எங்க அம்மா ஸ்ரீ சக்கரத்தை வச்சுதான் பூஜை பண்றாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அப்போ மகாபெரியவா சொன்னாரு, ஸ்ரீ சக்கர
சக்கரத்துக்கு பின்னாடி ஒரு கீறல் விழுந்திருக்கு, இனிமே அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு நீ பூஜை பண்ணிட்டு வா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். அந்த பையனும் வீடு திரும்பி ஸ்ரீ சக்கரத்தை சோதனையிட்டு பார்க்கும்போது ஸ்ரீ சக்கரத்துக்கு பின்பக்கம் ஒரு பெரிய கீறல் விழுந்திருந்துச்சான். ஸ்ரீ சக்கரத்தை பிரதி எடுக்கும் போது யாரோ கிழிச்சிருக்காங்க, ஆனா அது தெரியாமலே கொண்டு வந்து திரும்பவும் அந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. அதன் பின்னால் அந்த பையன் அந்த தவறை சரி செய்து முறையா வணங்கி வர அந்த குடும்பம் நலம் பெற்றது. 20 வருடமா அந்த ஸ்ரீ சக்கரத்தை வணங்கி வர்ற அந்த குடும்பத்துக்கு தெரியாத இந்த சூட்சுமமான விஷயம் தியானத்தில் அமர்ந்த சில கணத்திலேயே மகா பெரியவா தன் தவ வலிமையால் அதை அறிந்து சொன்னதுதான் ஆச்சரியம். இன்னொரு நாள் ஒரு தம்பதி மகா பெரியவாவை தரிசனம் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில மகா பெரியவாவை பார்க்க வெறுங்கையோட போக கூடாதுன்னு கணவன் வந்து வாழைப்பழங்களை வாங்கிட்டு இருக்காரு. வாழைப்பழங்கள்லாம் சற்று ரொம்பவே கணிஞ்சு போய் இருந்ததுனால வாழைப்பழங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த மனைவி சொல்றாங்க, ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குறீங்க, சீக்கிரம் வாழைப்பழத்தை வாங்குங்க, அவர் என்ன ஒவ்வொன்னா தொட்டா பார்க்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த கணவன் சிரத்தையா நல்லா இருக்கிற பழங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு மகா பெரியவாவை பார்க்க வந்தாங்க. அன்னைக்கு மடத்துல நிறைய கூட்டம், எல்லாரும் தாங்கள் வாங்கி வந்த பொருட்களை அவர் முன்னாடி வரிசையா வச்சிருக்காங்க. கற்கண்டு, இனிப்புகள், பல வகையான பழங்கள் அப்படின்னு நிறைய பொருட்களை வச்சிருக்காங்க. அந்த பொருட்கள்ல இந்த பக்தர் வாங்கிட்டு வந்த வாழைப்பழமும் இருந்தது. வரிசையா ஒவ்வொருத்தரா மகா பெரியவாவை வணங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க மகா பெரியவாவை வணங்க வேண்டிய முறை வந்தபோது மகா பெரியவா லேசா எழுந்து அங்க இருந்த பல தட்டுக்கள்ல சரியா இவங்களோட தட்டை கையில எடுத்து அதுல இருந்த வாழைப்பழத்தை ஒன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சார். பக்தர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பழத்தை எடுத்து அந்த பெண்ணோட குழந்தைக்கு கொடுத்து சாப்பிட சொன்னார். எல்லாரும் மகா பெரியவா அப்படி அந்த குழந்தைக்கு பிரசாதம் கொடுத்துட்டத பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் மட்டும்தான் விஷயம் புரிஞ்சது. நாம வாங்கி வர்ற ஒவ்வொரு பிரசாதத்தையுமே அவர் பார்த்து அனுகிரகம் பண்றாரு அப்படின்னு, அத எந்த ஒரு வார்த்தை பிரயோகமும் இல்லாம மௌனத்திலேயே பிரசாதம் கொடுத்து புரிய வச்சார். நன்றி நண்பர்களே, மேலும் பல அற்புத நிகழ்வுகளோடு மீண்டும் சந்திப்போம்.